இப்படி ஒரு நூலை தோழர் ஜிஆர் அவர்கள் எழுதி அதை வெளியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஒரு பெருமையாக நான் கருதுகிறேன் என்பதை முதலிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னால் டெல்லியிலே நடைபெற்ற விவசாயிகள் அந்த வீரம் செறிந்த விவசாயிகள் போராட்டத்தை பற்றி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற தோழர் சி மகேந்திரன் அவர்கள் நக்கீரன் பத்திரிகையில் ஒரு தொடராக வெளியிட்டு அதனுடைய புத்தக வெளியீட்டு விழா நடந்தது. அது தமிழகத்திலே அநேகமாக அந்த போராட்டத்தை பற்றி வந்திருக்கிற ஒரு புத்தகம் என்று சொன்னால் அந்த புத்தகத்தை வெளியிட்ட பெருமை நக்கீரன் கோபால் அவர்களை சாரும் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதேபோல மகாத்மா காந்தி மகாத்மா மண்ணிலே மதவெறி என்கிற ஒரு மிக சிரமமான மிக ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு தலைப்பில் ஒரு தொடர் கட்டுரை வெளியிடுவது என்பதே ஒரு மிகுந்த தைரியமிக்க காரியம். ஏனென்றால் இன்றைக்கு சாதாரணமாக பத்திரிகையில் வருகிற செய்திகள் ஏதோ ஒரு மேம்போக்காக ரசித்து படித்து விட்டு தூக்கி போட்டு விட்டு போகிற பொழுதுபோக்குகளாக இருக்கிற பத்திரிகைகள் என்கிற அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற போது இந்த மகாத்மா மண்ணிலே மதவெறி என்கிற இந்த நூல் இந்த தொடர் கட்டுரை வருகிறது என்று சொன்னால் அந்த மாதிரி ஒரு கட்டுரை வெளியிட முடியும் என்பதற்கே ஒரு தைரியம் வேண்டும் என்று தான் நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். எல்லாராலும் அப்படி வெளியிட முடியாது. ஒருவேளை இதில் வருகிற கருத்துக்கள் போர் அடித்து போச்சுன்னா நம்முடைய பத்திரிகையினுடைய விற்பனை குறைந்து விடுமே என்றுதான் பார்ப்பார்கள். அதனாலே பத்திரிகை வியாபாரத்திலே நட்டம் ஏற்படுமே என்றுதான் பார்ப்பார்கள். எந்த ஒரு வியாபாரத்தை நடத்துகிறவருக்கும் வியாபாரம் பெருக வேண்டும், அதிகமான பத்திரிகை விற்க வேண்டும், அதற்கு ஏற்ப செய்திகளை கொடுக்க வேண்டுதான் விரும்பார்களே தவிர அது சமூகத்துக்கு என்ன பலன் அளிக்கிறது என்பதை பற்றியெல்லாம் கூட பெரிய அளவுக்கு கவலைப்பட மாட்டார்கள். ஆனால் நக்கீரன் கோபால் அவர்கள் அதிலிருந்து மாறுபட்டு நாம் சமூகத்துக்கு ஆற்றுகிற பணியில் இன்றைக்கு இப்படிப்பட்ட கருத்துக்கள் தேவை என்கிற அடிப்படையிலே அதை ஒரு வியாபாரமாக பார்க்காமல் ஒரு சித்தாந்த போராட்டமாக பார்த்து இந்த கட்டுரை தொகுப்பை வெளியிடுவதற்கு முன் வந்ததற்கு நான் உண்மையிலேயே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அவருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அறிவை வியாபாரம் செய்வது என்பது வேறு, அறிவை விதைப்பது என்பது வேறு. நக்கீரன் கோபால் அவர்கள் அறிவை வியாபாரம் செய்யவில்லை, அறிவை விதைத்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். அந்த அளவுக்கு மிக சிறப்பான இந்த கட்டுரை 25 வாரங்கள் தொடர்ந்து வந்திருக்கிற கட்டுரை வெளியிட்டு இன்றைக்கு நூலாகவும் வந்து அது மக்களுக்கு பயன்படக்கூடிய முறையிலே இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். இது நூலாக வருவதற்கு முன்னால் இதை படிக்கிற பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலே இந்த கருத்துக்கள் போயிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு புத்தகமாக இன்றைக்கு வருகிற போது எவ்வளவு பேர் வாங்குவார்கள், எவ்வளவு பேர் படிப்பார்கள் என்பது வேறு விஷயம். ஆனால் ஒரு தொடரிலே வருகிற போது வாங்குகிற அத்துணை பேரும் அதை படிக்கிறார் என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அந்த கருத்து சென்றிருக்கிறது என்று தோழர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொன்னதையும் நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். எஸ் ராமகிருஷ்ணன் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தலைப்பிலே பேச வேண்டும், ஒரு தலைப்பிலே வாதிட வேண்டும், ஒரு தலைப்பிலே கருத்துரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏதோ போகிற போக்கிலே வந்து சொல்லுகிற அப்படிப்பட்ட பண்பு படைத்தவர் அல்ல நம்முடைய எஸ்ரா அவர்கள். நீங்கள் ஒரு பணியை கொடுத்து விட்டால் அந்த பணிக்கு 1 மாத காலம் 2 மாத காலம் ஆனாலும் சரி அதை முழுமையாக படித்து அதற்கான கருத்தோட்டத்தோடு பேசுகிறவர் தான் அவர். திருப்பூரிலே நடைபெற்ற கார்ல் மார்க்ஸினுடைய பிறந்த 100 ஆண்டு விழாவை பற்றி பேசுகிற போது அவர் சொன்னார், இதற்காக நான் 6 மாத காலம் தயாரிப்பு எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னார். கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையினுடைய 150வது ஆண்டு விழாவை புத்தகமாக வெளியிட்டு பாரதி புத்தகாலயத்திலே அங்கே வந்து ஒரு விழா நடத்துகிற போது சொன்னார், பல மாதங்கள் இதற்காக படித்து இதற்காக தரவுகளை எல்லாம் சேகரித்து தான் நான் இங்கே பேச வந்திருக்கிறேன் என்று சொன்னார். தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே மாணவர் இயக்கத்திலே தன்னை இணைத்து கொண்ட காலத்திலே இருந்து ஒரு இன்றைக்கு அரசியல் தலைமைக்குழு உறுப்பினராக ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலே அரசியல் வரலாறு கொண்டிருக்கிற ஒரு நீண்ட வரலாறு படைத்தவர் என்பது மட்டுமல்ல ஒரு தலை சிறந்த சிந்தனையாளர், படிப்பாளி, படைப்பாளி, எழுத்தாளர், ஒரு போராளி என்கிற பன்முகத்தன்மை கொண்டிருக்கிற தலைவராகத்தான் அருமை தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே அரசியல் களத்திலே நின்று பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்டுவதிலே பெருமைப்படுகிறேன். அவர் ஏற்கனவே தமிழகத்திலே இருக்கிற கம்யூனிஸ்டுகள் ஆற்றியிருக்கக்கூடிய தியாக வரலாறுகளை எல்லாம் பற்றி களப்பணியில் கம்யூனிஸ்டுகள் என்கிற ஏராளமான கட்டுரை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள்.
தமிழகத்திலே ஒவ்வொரு கிராமத்திலேயும் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் பணியாற்றியிருக்கிற மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர்களை பற்றி, அவருடைய தியாகங்களை பற்றி எல்லாம் தொடராக எழுதி அது இப்போது 4 வால்யூம்களாக தொகுத்து இன்றைக்கு வந்திருக்கிறது. தமிழகத்திலே கம்யூனிஸ்டுகள் எவ்வளவு பெரிய களப்பணியில் ஆற்றியிருக்கிறார்கள் என்பதை ஒருவர் ஆய்வு செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஏதோ பல நூற்றுக்கணக்கான நூல் நிலையங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை, பலரிடம் பேட்டி கேட்க வேண்டிய அவசியமில்லை. அந்த களப்பணியிலே கம்யூனிஸ்டுகள் என்கிற அந்த புத்தகத்தை படித்து, அந்த வால்யூம்களை படித்தாலே போதும், கம்யூனிஸ்டுகள் எப்படி மகத்தான தியாக வரலாறு படைத்திருக்கிறார்கள் என்பதை நம்மாலே புரிந்து கொள்கிற அப்படிப்பட்ட பணியை செய்திருக்கிறவர் அருமை தோழர் ஜிஆர் அவர்கள். ஆகவே கம்யூனிஸ்டுகள் அன்றாடம் அரசியல் பணிகளை வேகமாக செய்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் பலருக்கும் என்ன சிரமம் என்று சொன்னால், அரசியல் இயக்கத்திலே ஈடுபடுபவர்கள் தொடர்ந்து படிப்பது என்பது சிரமமான ஒன்று. அப்படியே சில பேர் படித்தாலும் கூட அதை எழுத்து வடிவத்திலே கொண்டு வருவது என்பது இன்னும் கூட சிரமமான ஒன்று. நிறைய அரசியல் தலைவர்கள் இருப்பார்கள் எங்களை போன்ற கூட கூட, சில பேர் படிப்பார்கள், பல பேர் படிப்பார்கள், ஆனால் எழுதுவதற்கு அவருக்கு அதுக்கான அந்த முன்முயற்சி இருக்காது. ஆனால் தோழர் ஜிஆர் அவர்களை நான் பாராட்ட விரும்புகிறேன். அவர் போராளியாக இருப்பது மட்டுமல்ல, ஒரு படிப்பாளியாக இருப்பது மட்டுமல்ல, ஒரு படைப்பாளியாகவும் தமிழகத்திலே திகழ்ந்திருக்கிற கட்சி தலைவராக விழுந்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதேபோல் அவருடைய துணைவியார் ரீட்டா அவர்களுடைய உதவி இல்லாமல் இந்த பணிகளை எல்லாம் அவர் செய்திருக்க முடியாது. ஏனென்றால் எப்போதுமே நமக்கு வெளி உலகத்துக்கு நாம் தான் தெரிகிறோமே தவிர, நமக்கு பின்னாலே இருக்கிற நமக்கு நம்முடைய குடும்ப பின்னணி தெரிவதே கிடையாது. ஒருவர் சொன்னார், மிக உயர்ந்த கோபுரத்தை நாம் பார்க்கிறோமே தவிர கண்ணுக்கு தெரிகிறது, அதைத்தான் வணங்குகிறோமே தவிர அதை தாங்கி நிற்கிற அடி பீடம் இருக்கிறது அது கண்ணுக்கே தெரியாது, மண்ணுக்குள்ளே தான் புதைந்திருக்கும். அப்படித்தான் தோழர் ரீட்டா போன்ற ரீட்டாவும் இன்றைக்கு அந்த இந்த உயர்ந்த சாதனை படைக்கிற ஜிஆர் உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு பின்னாலே ரீட்டாவும் சேர்ந்து அந்த உயரத்தை உயர்த்தியிருக்கிறார் என்பதற்காக அவருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய சார்பில், கட்சியின் சார்பில் பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மகாத்மா மண்ணிலே மதவெறி என்கிற இந்த தலைப்பு ஒரு விவாதத்திற்குரிய தலைப்பு என்றுதான் நான் முதலிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மார்க்சிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் மகாத்மா காந்தியை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. அவருடைய பல்வேறு பணிகளை பற்றிய நிறைய விமர்சனங்களை ஏற்கனவே முன்வைத்திருக்கிறோம். மகாத்மா காந்தி அவர்கள் விடுதலை போராட்டத்திற்கு தலைமை தாங்கி இந்த தேசத்திற்கு விடுதலை வாங்கி கொடுத்த மகத்தான தலைவர் என்று சொன்னாலும், அப்படிப்பட்ட விடுதலை போராட்டத்தின் மீது மார்க்சிஸ்டுகளுக்கு சில விமர்சனங்கள் உண்டு, இடதுசாரிகளுக்கு சில விமர்சனங்கள் உண்டு, அவருடைய செயல்படுகிற முறைகளை பற்றிய சில விமர்சனங்கள் எல்லாம் உண்டு என்பதை அவர் இங்கு சொன்னார். அப்போது இடதுசாரிகள் விமர்சித்திருக்கிறார்கள். ஆகவே இடதுசாரிகளால் அப்படி விமர்சிக்கப்பட்ட ஒருவரை மகாத்மா என்ற அவருடைய மண், அதிலே மதவெறி என்று இன்றைக்கு தலைப்பு வந்திருக்கிறதுன்னு சொன்னால் இங்கு ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை தான் நாம் பார்க்க வேண்டும். மகாத்மாவை விடுதலை போராட்டத்தினுடைய தலைவராக நாம் வணங்குகிற அதே நேரத்தில் அவருடைய அணுகுமுறையில் இருக்கிற விமர்சனங்களை வைத்தாலும் கூட, ஒரு மத நல்லிணக்கம், மதச்சார்பின்மை என்பதற்கு ஒரு இமயமாக திகழ்ந்தவர் மகாத்மா காந்தி என்று சொன்னால் அது மிகையாக. தன்னை ஒரு சனாதன இந்து என்று சொல்லிக் கொண்டவர் தான் மகாத்மா காந்தி. வர்ணாசிர தர்மத்தை நான் ஆதரிக்கிறவன் என்றுதான் சொன்னவர் மகாத்மா காந்தி. அதே சமயத்திலே தீண்டாமை என்கிற சமூக கொடுமையை என்னால் ஏற்க முடியாது என்று சொன்னவரும் மகாத்மா காந்தி தான். மதத்தை எப்படி ஒரு மனிதன் பார்ப்பது, மதத்தை எப்படி பார்ப்பது என்பதிலே மகாத்மா காந்தி தான் மிக அழகான விளக்கம் சொன்னார். மதம் என்பது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட சமாச்சாரம். அது ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட அம்சமே தவிர அது அரசியலிலே ஆட்சியிலே இடம்பெறுவது என்பது கூடாது என்பதிலே மிக அழுத்தமான கொள்கை கொண்டவர் மகாத்மா காந்தி அவர்கள். இந்தியா விடுதலைக்கு பிறகு இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை உருவாக்குகிற போது ஏற்பட்ட மிகப்பெரிய விவாதம், இந்த அரசியல் சாசனத்திலே இந்தியா எப்படிப்பட்ட சாசனமாக இருக்க வேண்டும், இது இந்து நாடாக இருக்க வேண்டுமா, நம்மிடமிருந்து பிரிந்த பாகிஸ்தான் அது இஸ்லாமிய நாடு என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டது, ஆனால் இந்தியா அப்படி பிரகடனப்படுத்திக் கொள்ள வேண்டுமா என்று மிக நீண்ட விவாதம் எடுத்தப்பட பிறகுதான், இல்லை இது ஒரு மதசார்பற்ற நாடு என்று பிரகடனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்ததுதான் இந்தியாவுடைய பெருமை. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்கி கொடுத்தது தான், உருவாக்கி கொடுத்த அந்த பெருமை தான்
மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களை சாரும் என்பதை நாம் இன்றைக்கு பெருமையோடு நினைவு கூறுகிறோம். எனவே அப்படிப்பட்ட மதத்தை பற்றி எப்படி பார்ப்பது? இந்த மதம் நீண்ட நெடுங்காலமாக இருந்திருக்கிற வரலாற்றையெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு நேற்றுக்கல்ல, 2000 ஆண்டுகளாக மதங்கள் இருந்திருக்கிறது. ஆனால் எப்போதெல்லாம் மதம் ஒரு நிறுவனமாக மாற்றப்பட்டிருக்கிறதோ, எப்போதெல்லாம் ஆட்சியில் இருக்கிறவர்கள் மதத்தை கையில் எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்களோ, அப்போதெல்லாம் மதம் மனிதனுக்கு விரோதமாக மாறியிருக்கிறது என்பதைத்தான் இந்திய வரலாறு, உலக வரலாறு நமக்கு எடுத்துக்காட்டுகிறது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட பல்வேறு அம்சங்களை தான் 26 கட்டுரைகளிலேயும் அருமை தோழர் ஜிஆர் அவர்கள் மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இங்கே கம்யூனிஸ்டுகளுடைய அளப்பரிய பங்கு என்ன? தஞ்சை தரணியிலே நடைபெற்றிருக்கிற நிலப்பரப்பு எதிர்ப்பு போராட்டத்திலே கம்யூனிஸ்டுகள் ஆற்றியிருக்கிற தியாகங்கள் என்ன? சாதியை பற்றிய கம்யூனிஸ்டுகளுடைய அணுகுமுறை என்ன? தீண்டாமை சமூக ஒடுக்குமுறையை பற்றிய நம்முடைய அணுகுமுறை, அதற்காக நடைபெற்ற போராட்டங்களிலே கம்யூனிஸ்டுகள் எப்படி களப்பணி ஆற்றி கொண்டிருக்கிறார்கள் என்கிற எல்லா விவரத்தையும் இந்த ஒரு சிறிய நூலிலே அவர் தொடராக கொண்டு வந்திருக்கிறது நம்மாலே பார்க்க முடிகிறது. இன்றைக்கு மகாத்மா, அப்படிப்பட்ட அந்த மகாத்மா அவருடைய பாத்திரத்தை பற்றி பேசுகிற போது, ஒரு இந்த நூலை படிக்கிற போது இன்னொன்றையும் நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு நாடு இருக்கிற இந்த சூழ்நிலையிலே மகாத்மாவை இன்றைக்கு சமூகம் ஒரு மறு வாசிப்புக்கு உட்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதையும் கூட நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்தியாவை ஆட்டி படைத்திருக்கிற ஒரு மதவெறி ஆட்சி இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில், அந்த மதவெறியை ஆட்சியை வீழ்த்துவதற்கு மதசார்பற்ற அப்படிப்பட்ட சக்திகள் ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சக்தியாக மகாத்மா திகழ்கிறார் என்பதைத்தான் இந்த நூல் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரு நீதிமன்றத்திலே வழக்கு போட்ட காரணத்தினாலேயே ஸ்ரீ சிதல்வாத் அவர்கள் இன்றைக்கு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு காவல்துறை அதிகாரி இன்றைக்கு நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றம் சுட்டிக்காட்டி இன்றைக்கு அவர் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். சொன்னால் பத்திரிகையாளர்கள், ஜூபைன் போன்றிருக்கிற பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆஃப்ரின் பாத்திமா என்கிற ஒரு பெண் மோடி அரசாங்கத்தை விமர்சித்தார் என்கிற காரணத்தினாலேயே உத்தரப்பிரதேசத்தில் அவருடைய வீடு தரைமட்டமாக்கப்படுகிறது என்று சொன்னால், எவ்வளவு பெரிய ஆபத்து இந்த நாட்டிலே வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். உச்ச நீதிமன்றம் கோத்ரா சம்பவத்திலே குஜராத்திலே குற்றவாளி இல்லை என்று மோடியை விடுவித்து விட்டாலும், அமித்ஷாவை விடுவித்து விட்டாலும், நான் என்ன கேட்கிறேன்னா, நீதிமன்றம் குற்றவாளி விடுவித்து விட்டால் அவர்கள் குற்றவாளிகள் இல்லை என்று ஆகிவிடுமா? பெரிய வேடிக்கை, அவர்கள் குற்றவாளி இல்லையா? ஆனால் இந்த வழக்கை போட்டிருக்கிற செதல்வாட்டும் ஸ்ரீகுமார் என்கிற அதிகாரியும் குற்றவாளிகள் என்று இன்றைக்கு நீதிமன்றம் சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய நீதிமன்றமே இப்போது எப்படி மாறியிருக்கிறது என்கிற மிகப்பெரிய கவலை, அச்சுறுத்தல் நமக்கு ஏற்படுகிறது. அதைத்தான் இந்த நீதித்துறையிலே ஊடுருவல் என்கிற தலைப்பிலே அவர் விவாதித்திருக்கிறார். கல்வியிலே வரலாற்றை புரட்டி எழுதுகிற இன்னைக்கு அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை வருகிறது என்று சொன்னால், வரலாற்றையே மாற்றி எழுதுகிற அப்படிப்பட்ட ஆபத்து இன்னைக்கு கல்வித்துறையிலே ஊடுருவல், நிர்வாகத்திலே ஊடுருவல், தேர்தல் ஆணையத்திலே ஊடுருவல், கடைசியாக இன்றைக்கு இராணுவத்திலே கூட அதில் எழுதியிருக்கிறார். நம்முடைய வி கே சிங் என்கிறவர் இன்றைக்கு மத்திய அரசு அமைச்சராக இருக்கிறார். அவர் இராணுவ தளபதியாக இருந்து ஓய்வு பெற்று அடுத்த நாளே பாரதிய ஜனதா கட்சியிலே சேர்கிறார் என்று சொன்னால், இராணுவம் எப்படி இருக்கிறது? நாட்டினுடைய பாதுகாப்பு இருக்கிற இராணுவமே இன்றைக்கு மதமயமாக மதவெறிக்கு ஆட்பட்டிருக்கிற இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த நாடு எவ்வளவு பெரிய ஆபத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது என்கிற எல்லா விவரங்களையும் இன்றைக்கு மிக அழகாக, மிக சுருக்கம் அத்தனை சுருக்கமாக அவர் எடுத்து சொல்லி, நிச்சயமாக ஒரு கேள்வி இன்றைக்கு எல்லார் மத்தியிலும் இருக்கத்தான் செய்கிறது, இப்படியே போனால் இந்திய நாட்டை காப்பாற்ற முடியுமா, மோடியை வீழ்த்த முடியுமா என்கிற கேள்வி எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதற்கு பதில் சொல்லுகிற முறையிலே தான் நிச்சயமாக உலக நாம் வெல்வோம் என்கிற அந்த உறுதியோடு தான் இந்த நூல் முடிகிறது என்பது ஒரு நம்பிக்கையோடு ஜிஆர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். கருத்துக்கு ஒரு தத்துவார்த்த போராட்டம் என்பது நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாசிப்பு தன்மை அந்த அளவுக்கு இருக்கிறதா என்பதுதான் மிகுந்த கேள்விக்குறியாக இருக்கிறது. பீட்டர் பூர்சன் அவர் சொன்னார்கள், அன்றைக்கு கல்வி நிலையங்களிலே படித்தவர்கள் ஒரு அரசியல் அடையாளத்தோடு இருந்தார்கள், இன்றைக்கு கல்வி நிலையங்களிலே வேறு பல சாதி அடையாளங்களோடு, இன்றைக்கு பள்ளிக்கூடத்திலே போகிற மாணவன் கூட கையிலே வண்ண வண்ண கயிர்களை கட்டி கொண்டு தன்னுடைய சாதி அடையாளத்தை பதித்துக் கொள்ள வேண்டும் என்கிற நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கிறது.
அதையும் கூட இதில் சொல்லியிருக்கிறார். இந்துத்துவா என்பது இந்து மதம் மட்டும் அல்ல. அவர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக கூர்மையாக இருக்கிறார்கள். வெறும் மதத்தை மட்டும் பேசினால் மனிதர்கள் ஒருவேளை மதத்தை மறுத்து விடுவார்கள், மறந்து விடுவார்கள். ஆகவே அதை இன்னும் கூர்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சாதிய உணர்வுகளை தட்டி எழுப்புவதன் மூலமாகத்தான் இந்துத்துவா என்கிற அந்த கோட்பாட்டை பலப்படுத்துகிற அந்த காரியத்தை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கூட. ஏதோ சாதி என்பது வேறு, இந்து மதம் இந்துத்துவா என்பது வேறு என்பதல்ல. இந்துத்துவா என்கிற அமைப்பை கட்டியமைக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு மனிதர்களை சாதியாலே பிரி, சாதி வெறியை உண்டாக்கு, சாதி கலவரத்தை உண்டாக்கு, அதை படிப்படியாக நாம் இந்துத்துவாக மாற்றிக்கொள்ள முடியும் என்கிற அப்படிப்பட்ட நோக்கத்திலே தான் இந்த இந்திய நாடு முழுவதும் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நல்ல நம்பிக்கை என்னவென்று சொன்னால் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய அந்த ஆபத்து பிஜேபி காலூன்ற முடியாத நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட காலத்தில் அந்த சனாதன அந்த மதவெறி சக்திகளை எதிர்த்து ஒரு கருத்தியல் போராட்டத்தை, ஒரு தத்துவார்த்த போராட்டத்தை கூர்முனையோடு நடத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய தேவை இருக்கிற இந்த காலத்தில்தான் அந்த போராட்டத்திற்கான ஒரு ஆயுதமாக, அந்த போராட்டத்துக்கான ஒரு போர்வாளாக இந்த மகாத்மா மண்ணில் மதவெறி என்கிற நூல் நிச்சயமாக பயன்படும். தோழர் ஜிஆர் அவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு சார்பிலே அவருக்கும் நக்கீரன் கோபால் அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.